Hi, you're watching Cut to Cut YouTube channel. Subscribe, comment, follow, and keep watching Cut to Cut for more entertainment and news. வணக்கம் எனது பெயர் ஜேக்கப் சாமுவேல். இந்த மீண்டும் யாத்ரா திரைப்படத்தில் நான் இசையமைப்பாளராக பணிபுரிந்துள்ளேன். இந்த படத்தில் மொத்தம் மூணு பாடல்கள். இந்த மூணு பாடல்களுமே மெலோடியாகத்தை சேர்ந்தது தான். ஒரு சோலோ சாங், ரெண்டு டூயட் சாங். இது எல்லாமே பிரபலமான பாடல்கள் பாடியிருக்காங்க. இந்த பாட்டுக்கு நீங்கள் மக்கள் கண்டிப்பாக கேட்டு ஆதரவு தரும்படி அன்புடன் வேண்டிக்கொள்கிறேன். இந்த படத்தில் வந்து சுல்ஃபி, ஜெகதீஷ், நின்சி, ஷைனி மற்றும் பார்கவி ஆகிய அஞ்சு பாடல்கள் பாடியிருக்காங்க. இந்த பாடல்கள் பார்த்திங்கன்னா இந்த படத்தோட கதையை ஒன்றுக்குள்ளே பின்னிட்டு இருக்கும். அதனால் இந்த மூணு பாடல்களுமே ஒரே ராகத்தில் அப்படி தொடர்ந்து அதனுடைய சாயல்களே வர மாதிரி பண்ணியிருப்போம். ஆனால் டியூன்ஸ் வேறையாக இருக்கும். பட் அந்த பாடலுடைய தன்மை, அதனுடைய டுவேட்டும், அதனுடைய சார்ந்து இருக்கிற இன்னொரு ரொமான்ஸ் சாங்கும் இருக்குன்னு சொல்கிறேன். ஏன்னா இந்த பாட்டை கேளுங்க, ரசியுங்கள். இந்த பாடல்களை கவிஞர் தேவகுமார் அவர்கள் எழுதியிருக்காங்க. இதில் ரெண்டு பாடல்கள் அவர் இருக்காரு, ஒரு பாட்டு நான் எழுதியிருக்கேன். இந்த பாடலை கண்டிப்பாக நீங்கள் வந்து கேட்டு ரசிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறோம். வணக்கம். இந்த யாத்ரா படத்தோட பாடலாசிரியர் நான் தான். ஐயா தான் அதுக்கு இசையமைச்சிருக்காங்க. ரொம்ப சிறப்பாக எழுதியிருக்கிறோம். முதல் பாடல் வந்து சிக்கிக்கிச்சு சிக்கிக்கிச்சு காதல், ஓ கண்ணுக்குள்ளே தெரியுது ஆவல் என்ற பல்லவியில் வரும். வெயில் தேடும் ஒரு மழைக்குருவி, உன் விரல் சூட்டில் என் குளிர் கழுவி, நெடுந்தூரம் நடப்போமா நெருங்காமல் உடல் துறப்போமா அப்படின்ற மாதிரி ரொம்ப கொஞ்சம் நம்மளை வந்து நிலைநிறுத்தணும் நல்ல வரிகளோடு அப்படின்றதுக்கு ஒரு பாடலாசிரியராக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தான் சொல்லணும். நான் வந்து முழுமையான ஒரு பாடலாசிரியர்னு சொல்லி தலகணும்னு நமக்கு வரல, வரவும் வராது எந்த காலத்துக்கும். ஒரு திறமையான நல்ல பாடலாசிரியர்னு பேர் எடுக்கணும். அது இசையமைப்பாளர் ஜேக்கப் சாமுவேல் ஐயாவுடைய பயணம் தொடரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ஏன்னா எங்களுடைய அந்த ஒற்றுமைகள் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். எனக்கு தகுந்த மாதிரி அவரும் அவருக்கு தகுந்த மாதிரி நானும் அந்த இசையும் இயலும் ஒன்றா சேர்ந்து ஒரு மாதிரியாக ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. பாடல் மூன்று பாடல்கள் இந்த படத்தில், எல்லா பாடலும் நான் தான் எழுதியிருக்கிறேன். ரொம்ப சிறப்பாக இருக்கும். இயக்குநரும் ரொம்ப சிறப்பாக படம் எடுத்திருக்காரு. ஊடகத்துறை நண்பர்களும் ரசிகர்களும் எங்களை மாதிரி வளரும் கலைஞர்களுக்கு ஆதரவு கொடுத்து மேலும் பல வெற்றி பாடல்கள் வெற்றி இசைகளை கொடுக்கறதுக்கு நீங்கள் எல்லாமும் ஆதரவு கொடுங்க. வணக்கம். வணக்கம். என்னுடைய பேர் எம்கே முருகன். நான் சி சாய்லட்சுமி பிக்சர்ஸ் ஒரு நிறுவனத்தை வச்சுருக்கேன். பட் இதில் வந்து நானே டைரக்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா மீண்டும் யாத்ரா என்ற ஒரு ஹாரர் மூவி எடுத்திருக்கோம். ஸோ முழுக்க முழுக்க இது ஹாரர் மூவி. இது பார்த்தீங்கன்னாக்கா இது எங்கெங்கெல்லாம் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னாக்கா செங்கல்பட்டு, மதுராந்தகம், நாமக்கல் மாவட்டத்தில், சேலூர், சானார்பாளையத்தில் எடுத்திருக்கோம் நாங்கள். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹாரர் மூவினாக்கா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் விடையும் நான் வந்து ஹாரர் மூவி எப்படி பண்ணியிருக்கேன்னா மேக்கிங்கில் நான் காட்டியிருக்கேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. மீண்டும் யாத்ரா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதோடய கதை என்னென்னா பணபலம் படபலம் இருக்கிறவங்க எல்லாத்தையும் சாதிக்க முடியுன்ற ஒரு மூட நம்பிக்கை உள்ள இருக்கிறவங்களுக்கு என்னுடைய படம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குன்றது பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா கேமராமேன் சந்திரன் சாமி, அப்புறம் வந்து கோ டைரக்டர் வந்து மணிபாரதி சார் அவர்கள், சாய் அசிஸ்டன்ட் டைரக்டர் சாய்குமார், அப்புறம் எடிட்டர் வந்து சி கே முருகன். ஸோ மியூசிக் முழுக்க முழுக்க வந்து மியூசிக் நல்லா பண்ணியிருக்காரு ஜேக்கப் சாமுவேல் சார். லிரிக்ஸ் அதை விட லிரிக்ஸ் வந்து தேவகுமாரில் குமரவேல். இது எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே நியூ ஆர்டிஸ்ட், எல்லாமே வந்து நியூ ஆர்டிஸ்ட்டை விட இது எல்லாமே நாடக கலைஞர்களை வந்து நான் சூஸ் பண்ணி எல்லாமே வந்து படத்தில் போட்டிருக்கேன். வணக்கம். என் பேர் ரஜினிமணி. நான் நாமக்கல் மாவட்டத்திலேருந்து வர்றேன். இந்த படத்தில் வந்து செகண்ட் ஹாஃபில் ஹீரோவோட ஃப்ரெண்டாக பண்ணியிருக்கேன். இது வந்து எங்களுக்கு வந்து கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. எங்களுடைய இயக்கங்களை எல்லாத்துக்குமே டைரக்டர் சார் எங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இது வந்து எங்களுடைய முதல் படியாக இருக்குன்னு நாங்கள் ரொம்ப நம்புகிறோம். இந்த மூவியில் ஆக்ட் பண்ணியிருக்க எல்லாருக்குமே எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதுவும் இல்லாமல் இந்த படத்துலேருந்து நாங்கள் எல்லாமே மேற்கொண்டு வளர இறைவனை வேண்டிக்கிறோம். வணக்கம் சார். நான் டான்ஸ்மேன் சார் ராம் ரியைஸ். இந்த படத்தில் மூணு சாங் நல்லா அழகாக இருக்குது, டிஃப்ரெண்டாக இருக்குது, படமாக அதிகமாக இருந்திருக்கு. எல்லாம் நாங்கள் நாமக்கல் பக்கத்தில் ஷூட்டிங் நல்லா இருக்குது படம். இந்த படம் வெற்றியாடைய ஆண்டவனை வேண்டிக்கொள்கிறேன். நன்றி. வணக்கம் சார். ரொம்ப தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இந்த மீண்டும் யாத்ரா படத்தில் வந்து நான் கதாநாயகனுடைய அப்பாவாக கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த படம் ஒரு த்ரில்லர் படம். எல்லாருமே தியேட்டரில் பார்த்து எங்களுக்கு முழு வெற்றியை வழங்குமாறு உங்களையெல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. வணக்கம். வணக்கம். என் பேர் அப்துல் முகைதீன். நான் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர்லேருந்து வந்திருக்கோம்.
இந்த மீண்டும் யாத்திரம் படம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான பேய் படங்கிறது பேய் படம். அது வந்து திகில் படத்தை விட திகில்லையும் கலந்த காமெடியை நிறைய கொடுத்துருக்காரு அண்ணன். குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி பார்க்குற அளவுக்கு இருக்கும் அந்த படம். நான் அந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஹீரோவுக்கு ஃப்ரெண்டாக ஆட் பண்ணியிருக்கேன். அந்த எனக்கு இது முதல் படம். அண்ணன் முருகன் டைரக்ஷன் டைரக்டர் முருகன் அவர் அண்ணன் சொல்லி கூப்பிட்றோம் அப்படின்னா அவர் என்னுடைய முதல் படம். என்னையை வந்து தெளிவாக பண்ண வச்சுருக்காரு அப்படின்னா அவர் என்னை ஒவ்வொரு சீன்லேயும் தட்டி கொடுத்து தட்டி கொடுத்து தம்பி நீங்கள் பண்ணுங்கள் உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு உரிமையாக ஒரு எப்படி அப்படின்னா ஒரு கூட பிறந்தவங்க என்ன செய்வாங்களோ ஒரு ஒரு டைரக்டர் ஒரு ஹெட்வெயிட் இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக எல்லாத்தையுமே வழி நடத்தி அருமையாக செஞ்சார். இந்த படம் எல்லா வெற்றியடைய எல்லா இறைவனும் வேண்டி நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் மாலை வணக்கம். என்னோடய பேர் பார்த்திங்கன்னா உதயகுமார். இந்த மீண்டும் யாத்ரா அப்படிங்கிற அந்த படத்தில் வந்துட்டு நான் ஒரு திருநங்கையாக நடிச்சிருக்கேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த என்னுடைய டைரக்டர் முருகன் அவர்களுக்கு என்னுடைய இந்த தருணத்தில் நான் வந்துட்டு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி ரெண்டு படம் பண்ணியிருக்கேன். இன்னும் அந்த படம்லாம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. இந்த படம் தான் என்னுடைய ஃபஸ்ட்டு படமாக நான் வந்துட்டு நினச்சிருக்கேன். இந்த படம் தான் என்னுடைய ஃபஸ்ட்டாக இப்போ நான் பண்ண படத்தில் இந்த படம் தான் ரிலீஸ் ஆக போகுது இப்போதைக்கு. எனக்கு வந்துட்டு இந்த ஆக்டிங் வந்து சொல்லி கொடுத்தது என்னுடைய மாஸ்டர் விவேக். அவருக்கு நான் பெருசாக வந்துட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா எல்லா சினிமா இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா நடிக்கவே தெரியாமல் வந்தவங்களாம் நிறையா பேர். எங்களுக்கு நடிக்கவே தெரியாது, உண்மையில் எங்களுக்கு நடிக்க தெரியாது. எங்களெல்லாம் நடிக்க வச்சது எங்களுடைய மாஸ்டர் விவேக் தான். அவருடைய அவருக்கு நான் வந்துட்டு இந்த தருணத்தில் பெருசாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவர் சொல்லித்தந்த கலை தான் இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் எல்லா இடத்துலும் எந்த சினிமாவில் எப்போ கூப்பிட்டாலும் எங்களால் வந்துட்டு ஈஸியாக போய் நடிச்சிட முடியும் அப்படின்றபோது அதுக்கு முக்கிய காரணம் விவேக். அதுவும் இல்லாமல் என்னோடய டீம் எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த படம் நடிக்கிறதுக்கு. எல்லோருடைய சப்போர்ட் எனக்கு இந்த படத்தில் இருந்துச்சு. அதனால தான் எனக்கு இந்த கேரக்டர் ஒரு திருநங்கையாக நான் நடிச்சிருக்கேன் இந்த படத்தில். என்னோட கூட நடித்த எல்லாருக்கும் எல்லா நடிகர்களுக்கும் இந்த தருணத்தில் நான் வந்துட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாய், என் பேர் வந்து விவேக். நான் இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய மெயின் ரோல் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுருக்காங்க. இதுக்கு வந்து முருகனனுக்கு தான் நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரெண்டாவது இல்லை நடித்த எல்லாருக்குமே நான் தான் வந்து ஆக்டிங் ட்ரெய்னராக இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த படம் நல்லபடியாக வெற்றி பண்ணணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த முருகனனுக்கும் இந்த டீமுக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றி. சார், அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் வந்து கருப்பு வெங்கட். இந்த படத்தில் வந்து நான் காமெடி ஆர்டிஸ்டாக பண்ணிக்கிறேன். இந்த வாய்ப்பு வந்து கொடுத்த மிகப்பெரிய எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மிஸ் முருகன் சாருக்கு மிக்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக பார்க்க போனால் என் மூஞ்ச பார்த்தா தெரியும் கருப்பாக இருப்பேன். கருப்பாக இருந்தவங்க நிறைய பேர் வந்து தரமாட்டாங்க. ஆனால் எனக்குன்னு ஒரு வாய்ப்பை தேடி கொடுத்த முருகன் மிக்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் சின்ன குழந்தை பெரியவங்க வரைக்கும் வந்து இந்த படத்தை பார்க்கணும், காமெடி ஆர்டிஸ்டாக பார்க்கணும், சிரிக்கணும். மற்ற என்ன பார்த்து சிரித்தா பரவாயில்ல, அவங்க பத்து பேர் சிரிச்சு சந்தோஷமாக தான் எதிர்பார்க்குறேன். அதுக்காக நான் சார்ட்ட மெனக்கேட்டு சார் எனக்கு சிரிப்பாட்டி தான் கொடுங்க சார், நல்லா பண்ணுறேன் சார் சொன்னேன், நல்லா பண்ணிக்கிறேன். இந்த படத்தில் வந்து அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு, அதாவது மக்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு நல்லா பண்ணிக்கிறேன். அவங்க எல்லோரும் பார்த்து தேட்டரை போய் பார்த்து மிகப்பெரிய என்னை வந்து வாழ்த்து வேறு கொண்டு போனது விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி சார். ஹாய் கட் டு கட் வியூவர்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் அண்ட் லைக் த மீட்டிங்.